إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. سرو بغلم بغلشيم يلام بل الله سبحانه وتعالى சலாமும் சலவாத்தும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கட்டமாக கலாச்சாரங்களால் சீரழிந்திருக்கக்கூடிய நம்முடைய பெண்கள் சமூகத்திலே இருக்கக்கூடிய சில அனாச்சாரங்களை என்ன காரணத்துக்காக அவ்வாறு வந்திருக்கிறது என்பதை தொட்டு செல்வதாகவே இந்த இறுதி அம்சம் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். காரணம் இப்படி ஒரு தலைப்பு தேர்ந்தெடுத்த ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி கண்டுள்ள காலத்திலே அநேகமான அனாச்சாரங்கள் கலாச்சாரங்களைப் போலவே நம்முடைய சமுதாயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய சமுதாயத்திலே அப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் களையப்பட வேண்டும் என்பதே இன்றைய தலைப்பினுடைய ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கலாச்சார சீர்கேட்டுக்கான காரணங்கள் என்ன, அந்த காரணங்களை எவ்வாறு நாம் இனம் கண்டுகொள்வது, அதிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை மீட்டு எடுத்து பழைய நிலைக்கு கொண்டு வருவது எப்படி என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பிலிருந்து நாம் எடுக்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆரம்ப காலத்திலே நம்முடைய சமுதாயத்திலே தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இல்லாத காலகட்டங்களில் ஒரு நல்ல பண்பாடு காணப்பட்டிருந்தது. எப்படிப்பட்ட பண்பாடுகள்? உறவுகளை மதிப்பது, நம்முடைய மார்க்க விஷயங்களை பேணி நடந்து கொள்வது, அனாச்சாரங்கள் இல்லாத கலாச்சாரங்களை அங்கீகரிப்பது,
பல்வேறு நல்ல பண்பாடுகள் நம்முடைய சமுதாயத்திலே ஆரம்பத்திலே இருந்தது. அப்போதெல்லாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இல்லாத ஒரு காலகட்டம். கொல்லி கொத்த வேண்டும், அடுப்பூத வேண்டும், அம்மி அரைக்க வேண்டும், அரிசி தேவை என்றால் நெல்லு குத்த வேண்டும், இப்படி பல வேலை பழுக்கள் நம்முடைய சமுதாயத்திலே இருந்தது. இவ்வளவு வேலையும் செய்து, அதாவது அரிசி புடைத்தாதான் சாப்பாடு சமைக்க முடியும். அப்ப சுழல் இல்லாத வீடு இருக்காது. அரிக்குமிலான்னு சொல்லுவாங்க, அரிசி அரிக்காம சோறாக்குறது இல்ல, அரிக்குமெல்லாம் இருக்கணும். கொல்லி கொத்தணும், கோடாளி இல்லாத வீடு இருக்காது, கொல்லி கொத்தணும். அப்ப இப்படி எல்லாம் வேலை பழுக்களோடு சேர்ந்து இருந்த அந்த காலகட்டங்கள்ல தலாக்கு ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இப்ப பார்த்தா தலாக்கு ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்குது. இப்ப தலாக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. அதே மாதிரியாக துஷ்பிரயோகங்கள் இல்லாத ஒரு காலமா இருந்துச்சு. இப்ப எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் செய்திகள் நியூஸ்ல, பேப்பர்ல, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல ஒவ்வொரு நாளும் சிசு கொலை, சிறுவர் துஷ்பிரயோகம், பெண்களுக்கு எதிரான வன்முறை, இப்படி என்னமாலும் ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்குது. அப்ப ஆரம்பத்தில் இருந்த நிம்மதியும் இன்னைக்கு காணல. ஆரம்பத்தில் இருந்த அந்த மக்கள் அன்னைக்கு இருந்த வேலை பழுக்களை இன்னைக்கு இயந்திரங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப எல்லாம் சுழகு தேவையில்லை, அரிசி அரிக்கிறதுக்கு அரிக்குமில தேவையில்லை, கோடாரி எல்லாம் வீட்டுல கிடையவே கிடையாது, விறகு அடுப்பு எல்லாம் இல்லவே இல்லை, எல்லாம் பட்டன் சுவிட்ச் போட்டா சரி, எல்லாமே ரெடியா இருக்குது. பாத்திரம் கழுவுறது கூட மிஷின் வந்தாச்சு. உடுப்பு கழுகிறதுக்கு மிஷின் வந்ததெல்லாம் அதிசயம் இல்ல, இப்ப பாத்திரம் கழுகிறதுக்கே மிஷின் வந்தாச்சு. அப்ப இவ்வளவு சிம்பிளா இருந்த இடத்திலேயே எல்லா வேலையும் நமக்கு முடிக்கலாம் அப்படி என்ற நிலையில இருந்தாலும், எல்லா மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஐம் கடும் பிசி என்றதுதான். அவங்க எல்லாரும் கடும் பிஸியா இருக்காங்க. ஒரு வேலையும் இல்லாட்டியும் சரியான பிசி. என்ன பிசி? ஏன் பிசி? என்ன நடக்குது? சிந்திச்சு பாருங்க. இயந்திரங்களை மனிதன் தன்னுடைய இடுப்பிலேயே பொருத்திக்கிட்டான், அதனால இயந்திரங்களோடு சேர்ந்து இயங்க வேண்டி இருக்குது. அப்ப மனிதன் பிஸியாகிறான், நேரம் நம்ம கிட்ட இருந்து கடன் வாங்கப்படுது. நம்ம ஒவ்வொருத்தரும் சடவாதிகளாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். இறைவனை நினைவு கூறி, திருக்குர்ஆனை ஓதி, திக்ருகள் செய்து, முன்பின் சுன்னத்துக்கள் தொழுது, குர்ஆன் ஓது, இப்படி மார்க்க விடயங்களை ஈடுபடுவதற்கு அந்த காலத்துல நேரம் இருந்தது. ஆனா இப்ப பிசி. என்ன நடந்துகிட்டு இருக்குது? நாங்க சடவாதிகளாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். சடவாதிகளாக மட்டும் நம்மளை இந்த உலகம் மாத்தல, நம்ம ஒவ்வொருத்தரையும் சிக்மண்ட் ஃப்ரைடினுடைய தத்துவத்துக்குள்ள தள்ளி விட்டுக்கிட்டு இருக்குது. சிக்மண்ட் ஃப்ரைட் என்றாரு, சிக்மண்ட் ஃப்ரைட உளவியல் அறிஞர்கள் ஒரு உளவியலாளராக அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் சிக்மண்ட் ஃப்ரைட் கண்ணை வச்சு பார்த்தா எல்லாமே காமமா தெரியும். எல்லாத்தையுமே காமமா பாக்குறவன் தான் சிக்மண்ட் ஃப்ரைட். அந்த சிக்மண்ட் ஃப்ரைடினுடைய எதிர்பால் கவர்ச்சி கோட்பாட்டு தத்துவத்துக்குள்ள நம்ம சமூகத்தை கொண்டு போய் வீழ்த்தி இருக்குது. எல்லாத்திலும் மோகம், எல்லாத்திலும் காமம். இதை மட்டும் தூவி சடவாதிகளாக நம்மளை மாத்தி விட்டா மனித உருவத்தில் பல மிருகங்கள். இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தமா போயிடுச்சு. இதுக்காக வேண்டித்தான் விளம்பரங்கள், இதுக்காக வேண்டித்தான் மருந்து மாத்திரைகள், இதுக்காக வேண்டித்தான் எல்லாமே. அப்படி என்கிற ஒரு நிலைய இன்னைக்கு இந்த உலகத்துல அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பெக்டோல் என்கிற ஒரு யூத அறிஞன் ஒரு ஆய்வு செய்தானாம். என்ன ஆய்வு? ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் வேகமாக இஸ்லாத்தை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. கிராமம் கிராமமாக, நாடு நாடாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஏன் இஸ்லாத்தை பரப்ப முடியல, ஏன் இஸ்லாத்துக்கு வர வீதம் குறைவாக இருக்கிறது அப்படி என்ற ஒரு ஆய்வை பெக்டோல் என்கிற ஒரு யூத அறிஞன் எடுத்துக்கிறான். ஏன் அவன் அந்த ஆய்வு செய்யறான்?
ஆடு நலையுதுன்னு ஓனாய் அழுதுச்சான். இஸ்லாம் ஏன் வேகமாக பரவலைங்கிறத ஏன் இவன் ஆய்வு செய்யணும் தெரியுமா? அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டா இஸ்லாம் வேகமாக பரவுறத இன்னும் குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. அப்ப மெக்டோலினுடைய முடிவு என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் இருந்த முஸ்லிம்களிடம் ஒழுக்கம் அதிகமாக இருந்தது, அதனால இஸ்லாம் வேகமாக பரவியது. இவ்வளவுதான் அவனுடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்பை யார் கையில கொடுக்கிறான்? இலுமினாட்டியினுடைய கையில கொடுக்கிறான். இஸ்லாத்துக்கு எதிரான சதி செய்ய வேலை செய்யக்கூடியவங்க கையில கொடுக்கிறான். என்ன வேலை செய்யறாங்க? ஒழுக்கத்தை எவ்வளவு குறைக்கலாமோ அவ்வளவு குறைங்க, இஸ்லாம் ஒழிஞ்சிடும். ஒழுக்கத்தை இல்லாமாக்குறதுக்கு என்னெல்லாம் முயற்சி செய்யலாமோ அந்த முயற்சி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு பல ரூட்ல வாராங்க. ஒழுக்கத்தை குறைக்கிறதுக்கு பல ரூட்ல வாராங்க. உணவுல வாராங்க. உணவுலையும் ஒழுக்கத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. சுவிடன்ல ஒரு ஆய்வு செய்யறாங்க. அல் ஆலம் அல் இஸ்லாமி என்ற ஒரு பத்திரிகை அதை வெளிக்கிடுது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வந்த ஆய்வு தான் அது. அந்த ஆய்வு சுவீடன் செய்யறதுக்கு என்ன காரணம் என்றால், அமெரிக்காவில் கிரீன் பிஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு சுகாதார அமைப்பு வீதி ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி ஜிஎம் ஃபுட்ஸை தடை செய், ஜிஎம் ஃபுட்ஸை தடை செய் என்று அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்குது. ஜிஎம் ஃபுட்ஸ் என்றால் ஜெனட்டிக்கலி மோடிஃபைட் ஃபுட்ஸ், மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள். இன்னைக்கு இருக்கிற அந்த பாய்லர் கோழி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய காய்கறிகள், இன்னொரு புடலங்காயினுடைய மரபணு எடுத்து மிளகாய் செடியில வைக்கிறது, நிறைய மிளகாய் கிடைக்குது, பெரிய கத்திரிக்காய் கிடைக்குது, இதெல்லாம் ஜெனட்டிக்கலி மோடிஃபைட் ஃபுட்ஸ். அதுல விலங்குகள் வந்தாச்சு. 40 நாளையில வரும், 20 நாளையில 5 கிலோ இறைச்சி கிடைக்கிற மாதிரி இன்னைக்கு கோழி. 5 வருஷத்துல என்ன செய்து மாட்டுல இருந்து பால் கறக்கிற மாதிரி, ஒரே வருஷத்துல மாட்டுல இருந்து பால் கறக்கிற மாதிரி மாடு, 1 வருஷம்தான். இதெல்லாம் இன்றைக்கு என்ன செய்யப்படுது? அறிமுகப்படுத்தப்படுது. இதை தடை செய்ய சொல்லி ஏன் இவன் இறங்குறான் வீதி ஏற்பட்டத்துல? இதுல என்ன இருக்குது அப்படிங்கறத பார்க்கணுங்கிறதுக்காக சுவீடன் ஆய்வு செய்யறான். ஆய்வு செய்தால் இந்த ஜிஎம் ஃபுட்ஸை அறிமுகப்படுத்தி எங்க இறக்கி இருக்கிறான் சொன்னால், மத்திய கிழக்கு நாடுகள்ல அதிகமாக அதை பயன்படுத்துது. மத்திய கிழக்கு நாடுகள் என்று சொல்லும் போது அரபு நாடுகள். இந்த அரபு நாடுகளுக்கு கூடுதலாக அதை பயன்படுத்துறான். அரபியர்கள் முஸ்லிம்கள் கூடுதலாக அதை பயன்படுத்துறாங்க. இவர்கள் இந்த உணவு பழக்கத்தினால் உடலியல் ரீதியான ஒரு மாற்றத்துக்குள்ளாகிறாங்க. என்ன மருந்துகள் ஒவ்வாமை அவர்களுக்கு ஏற்படுது. மருந்தினுடைய டோஸ் அதிகமா அவங்களுக்கு தேவைப்படுது. குழந்தை பாக்கியம் குறைவாக போய்கிட்டே இருக்குது. மரணம் பற்றிய அச்சம் பய உணர்வு அவர்கள்ட்ட அதிகமாயிட்டு இருக்குது. செக்ஸில் அவங்க அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. காம உணர்வு தான் ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த தாக்கங்கள் எல்லாம் இதால ஏற்படுது அப்படிங்கறத சுவீடன் ஆய்வு செய்யுது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒழுக்கத்தை எப்படி குறைக்கலாமோ அந்த முயற்சி நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இந்த ஜெனட்டிக்கலி மோடிஃபைட் ஃபுட்ஸ் ஏன் இஸ்ரேல் என்கிற நாட்டில் இல்ல? ஏன் அவனுக்கு மட்டும் இல்ல? சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரியாக டெஸ்னி என்கிற ஒரு யூதன், சிறுவர்களுடைய உளநலங்களை கெடுக்கிறதுக்கு தானே ஒரு பாடுபடுறான். அதனால அவன் 4 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு சிறுவர்களுக்கு என்று சொல்லி சில பிலிம்களை தயாரிக்கிறான். அதான் கார்ட்டூன் படம். அந்த படங்கள் தயாரிக்கிற இடம் தான் டெஸ்னி வேர்ல்டு. நீங்க எந்த கார்ட்டூன் படத்தை எடுத்தாலும் அது டெஸ்னி வேர்ல்டு என்று ஆரம்பிச்சு ஒரு சிலை, அந்த சிலையில நட்சத்திரங்கள் சுத்தி பட்டாசு வெடிச்சு டெஸ்னி வேர்ல்டு என்று ஆரம்பிச்சு தான் கார்ட்டூன் படம் ஆரம்பிக்கும். இந்த கார்ட்டூன் படம் முழுக்க முழுக்க சாத்தியம் இல்லாத விஷயங்களை சாத்தியமாக காட்டுறதுனால் பிள்ளைகளுடைய மூளை பாதிக்கப்படுது. உலகத்தில் உள்ள தலை சிறந்த உளவியல் அறிஞர்களை கொண்டு வந்து எப்படி டிசைன் பண்ணணுமோ அப்படி டிசைன் பண்ணித்தான் இந்த கார்ட்டூன் படங்கள் தயாரிக்கப்படும். இந்த கார்ட்டூன் படங்களில் வேகமாக காம காட்சிகள் கச்சிதமாக காட்டப்பட்டு சிறுவர்களுடைய மனநிலை பாதிக்கப்பட செய்யப்படுகிறது. மூளை வளர்ச்சி மந்தப்படுகிறது. அதனாலதான் உலகத்திலேயே சிறுவர்களுக்கு என்று வரக்கூடிய இந்த கார்ட்டூன் படத்தை தயாரிக்கக்கூடிய யூதர்கள் உலகத்திலேயே பார்ப்பதற்கு தடை விதித்த ஒரு நாடாக வைத்திருக்கிற அவர்களுடைய நாடு உங்களுக்கு தெரியுமா?
இஸ்ரேலுங்கிற நாட்டில் 18 வயசுக்கு கீழ்ப்பட்ட யாரும் கார்ட்டூன் படம் பார்ப்பது தடை. ஆனால் அந்த இஸ்ரேலர்கள் யூதர்கள் தயாரிக்கக்கூடிய இந்த கார்ட்டூன் படம் உலகத்திலும் மற்ற எல்லா ஊர்களுக்கும் நாடுகளுக்கும் பறக்கிறது. எந்த அளவுக்கு அவர்கள் நம்முடைய உணர்வுகளை நம்முடைய ஒழுக்கங்களை கட்டுப்படுத்துகிறார்கள் பாருங்கள். அது ஒரு பக்கம். கல்வி திட்டத்துக்குள்ளே டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கோட்பாடு கொண்டு வரப்படுகிறது. டார்வின் அவனுடைய பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை சொல்லுகின்ற போது இந்த உலகம் அங்கீகரிக்கவில்லை. காரணம், விஞ்ஞானம் என்றால் 4 விஷயங்களுக்குள் அது அகப்பட்டால் விஞ்ஞானம். தகவல்களை சேகரித்தல், ஒழுங்குமுறைப்படுத்தல், பரிசோதனை செய்தல், நிரூபித்தல். இந்த 4 ஏதாவது ஒன்று குறைந்தால் அது விஞ்ஞானமாக அங்கீகரிக்கப்படாது. டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கோட்பாடு நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் அது டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கோட்பாடு எப்படி பாடத்திட்டத்துக்குள்ளே வந்ததென்றால், மிருகத்தனமானவர்கள் நாம் என்ற உணர்வு பகர்க்கப்பட வேண்டும், ஒழுக்கம் குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டுவரப்பட்டது. இன்றும் அது பாடத்திட்டத்தில் இருக்கிறது. இன்றும் அதற்கு எதிர்கோஷங்கள் இருக்கிறது. சிக்மண்ட் பிரைனுடைய எதிர்ப்பால் கவர்ச்சி கோட்பாடு இன்றும் பாடத்திட்டத்துக்குள் இருக்கிறது. இன்றும் அதற்கு எதிர்ப்புகள் இருக்கிறது. அப்படி ஒரு வகையிலே கொண்டு வந்தார்கள் விளம்பரங்கள். இந்த விளம்பரங்கள் மீடியாக்கள், ஊடகங்கள், இந்த ஊடகங்களின் ஊடாக, இந்த மீடியாக்களின் ஊடாக ஒழுக்கங்கள் எவ்வாறு குறைக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களை மதிக்கிறோம், பெண்கள் உரிமை தேவை என்று உலகெல்லாம் பல கட்சிகள் உருவாகி இருக்கிறது. பெண்களை மதித்தது இஸ்லாம் ஒன்றுதான். திறந்து கிடந்த பெண்களை எல்லாம், நிர்வாணமாக இருந்த பெண்களை எல்லாம் ஆடைக்குள் வைத்து பாதுகாத்து பக்குவப்படுத்தி பத்திரப்படுத்திய ஒரே ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான். இந்தியாவிலே இன்றும் சில தாழ்ந்த சாதிகள் மேல் சட்டை அணிவது தடுக்கப்பட்டிருக்கின்றது. முக்குவ குல பெண்கள், முக்குவர்கள் மேல் சட்டை அணிவதற்கு தடுக்கப்பட்டதனால் தான் இந்தியாவில் இருந்து கள்ளத்தோணிகள் மூலமாக இலங்கையின் கல்முனை பகுதிகளில் வந்து குடியேறியதாக இலங்கையின் வரலாறு சொல்கிறது. அந்த முக்குவ பெண்களை கொள்ளை அடித்து அவர்களுடைய உற்பத்திகளை திருடி கொண்டு போனதை காப்பாற்றிய முஸ்லிம்களுக்காக அவர்கள் வைத்த சிலைதான் பட்டாணி சிலை என்பது. பட்டாணி என்ற அந்த சிலை இன்றும் நம்முடைய பகுதிகளிலே துருக்கு தொப்பி போட்டு தாடி வைத்த ஒரு முஸ்லிம் சிலை பூஜை செய்யப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, குறுக்கல் மடம் என்ற ஊரில் கோயிலிலே பட்டாணி பூஜை என்று நடக்கிறது. அந்த பட்டாணி பூஜை யாருக்கு நடக்கிறது? ஒரு முஸ்லிம் தொப்பி போட்ட ஒருத்தருக்கு பூஜை நடக்கிறது. இந்த முக்குவ பெண்களை கற்பழிக்க வந்து கொள்ளையடிக்க வந்த எதிரிகளை காப்பாற்றிய நன்றிக்காக அவர்கள் வைத்த சிலை இன்று கோயிலிலே ஒரு வணக்கமாக மாறியிருக்கிறது. அந்த அளவுக்கு இங்கும் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட ஜாதிகளாக இருந்தார்கள், ஆடைகளில் குறைந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இதற்கு பாதுகாப்பு கொடுத்தது இஸ்லாமிய மார்க்கம், ஒழுக்கத்தை கொடுத்தது இஸ்லாமிய மார்க்கம். இது நாகரீகம் என்ற பெயரிலே, பெண்ணுரிமை என்ற பெயரிலே மீண்டும் ஒழுக்கத்தை குறைத்து பெண்களை போதைப் பொருளாக மாற்றி பெண்களை ஒரு விளம்பர பலகையாக மாற்றியது இன்ற மேற்கத்திய உலகம். இது புரியாமல் இன்னும் பெண்கள் இஸ்லாத்தை விமர்சித்துக் கொண்டு மேற்கத்தேயத்தை, முடனை, ஃபேஷனை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி ஒழுக்கம் விளம்பரங்களிலே தொலைந்து போய்விட்டது. பெண்கள் விளம்பரதாரர்களாக மாறிவிட்டார்கள். பெண்களை வைத்த எல்லா விளம்பரங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக பெண்கள் கோஷம் எழுப்ப வேண்டிய ஒரு நிர்கதியான ஒரு நிலை ஏற்படுகிறது. இயல்பிலேயே, இயற்கையிலேயே வெக்க உணர்வோடு பிறந்த குழந்தை பெண் குழந்தை. ஆனால் அந்த பெண் குழந்தைகளுடைய ஆடைகள் எப்பவுமே குறைவாக இருக்கிறது. ஒரு ஆண் உடுத்துக்கொண்டு ரோட்டில் போனால் எப்போதாவது வயிறு தெரிந்திருக்குமா? அது எந்த மதத்தை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆம்பளை சேட்டு ஸ்லாவுசர் போட்டாலும் சரி, சாரஞ்சேட்டு போட்டாலும் சரி, வயிறு தெரிஞ்சிருக்குமா? ஆனா ஒரு பொம்புல புடவை எடுத்துட்டு போவா, வயிறு தெரியும். ஒரு பொம்புல சல்வார் கிட்டு போட்டு போவா, சந்து தெரியும். ஒரு பொம்புல சாரி உடுத்துட்டு போவா, முதுகு தெரியும். எவனாச்சும் ஒரு ஆம்புல முதுகு தெரியுற மாதிரி ஒரு சேட்டு போட்டு போவானா? இல்ல. பெண்களினுடைய ஆடைய குறைச்சி அது நாகரீகம் உண்டாக்கினாங்க. ஆண்களை முழுசா மூடி வச்சுக்கிட்டு அதுவும் நாகரீகம் உண்டாக்குறாங்க. விளங்கவே மாட்டேங்குது நம்முடைய சமுதாயத்துக்கு. இப்படி ஒழுக்கம் குறைக்கப்படுகிறது, அதுவே ஃபேஷன் என்று காட்டப்படுகிறது. இப்படி நம்முடைய சமுதாயத்தில் அனாச்சாரங்கள்,
அதிகரித்து கொண்டு போய் இன்னைக்கு நிலைமை என்ன, இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படி என்று சொன்னால், போனும் இன்டர்நெட்டும் டிவியும் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பெரிய ஒரு புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. விபச்சாரம் தெருவுக்கு தெருவு நடந்துகிட்டு இருக்குது. அவன் பொண்டாட்டி இவன் கூட்டிகிட்டு போறானா, இந்த புள்ள அந்த மேசனோட ஓடி போயிட்டாலாம், வேலை செஞ்சவனோட ஓடி போயிட்டாலாம், வீட்டுக்கு வந்த புருஷன் கூட்டாளியோட பாஞ்சு போயிட்டாலாம், வந்துகிட்டே இருக்குது கதை. என்ன நடக்குது? டிவி காட்டி கொடுக்குது, போன் கூட்டி கொடுக்குது, வேற எதுவுமே கிடையாது. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம். அந்த விபச்சாரம் என்பது மானக்கேடான ஒரு விடயமாக இருக்கின்றது, மோசமான ஒரு பாதையாக இருக்கிறது, அது மோசமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். விபச்சாரம் செய்யாதே என்று நேரடியாக தொட்டி சொல்லாம, விபச்சாரத்தை நெருங்காதே என்று சாடையாக தட்டி செல்கிறான் அல்லாஹ். விபச்சாரத்தை நெருங்குவதென்றால் என்ன? விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வருவதற்கு காரணிகளை எல்லாம் செய்யக்கூடாது அப்படி என்கிறது தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அழகான தத்துவ வரிகள். விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். இன்னைக்கு நடந்ததெல்லாம் நடந்து முடிந்ததுக்கு பின்னால் சம்பந்தப்பட்ட பெண்ணை திட்டுகிறோம், கூட்டிக்கு போன ஒரு ஆம்பளையை திட்டுகிறோம், எங்கேயாவது ரெண்டு பேர் சோடியா பிடி வர்றாங்க, அவங்கள பள்ளியில கொண்டு போய் ஹத்து நிறைவேற்றுறாங்களாம், அடிக்கிறாங்களாம், மட்டை அடி அடிக்கிறாங்களா, காவி நெழுகி கொடுக்கிறாங்களாம். இது நம்ம சமுதாயம் செய்யக்கூடிய ஒரு பெரிய சமூக சேவையா நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால நாம என்ன செய்யறோம்? நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பிடிச்சு வச்சுட்டு மட்டையாடி அடிக்கிறோமே, அதுக்கு முன்னால அப்படி நடக்கிறதுக்கான காரணி வந்துச்சே, அதை எப்பயாவது நம்ம சிந்திச்சு பார்த்தோமா? அதான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லலாம், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த விபச்சாரத்தை நெருங்குறதுல முக்கியமான காரணி என்ன? என்ன காரணத்தினால் இந்த விபச்சாரத்துக்குள்ள மக்கள் வாராங்க? ரொம்ப பெரிய அனாச்சாரம் நடந்துகிட்டு இருக்குதே, என்ன காரணம் சிந்திச்சு பாருங்க. அஜ்நபி மஹ்ரமி உறவு பேணப்படாததான் அதுக்கான காரணம். அஜ்நபி மஹ்ரமி உறவு என்றால் என்ன? பேசுவதற்கும் பார்ப்பதற்கும் தனித்திருவதற்கும் முடியாத ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்திருந்தால் மூணாவது ஷைத்தான் என்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் அப்படி என்கிறாங்க. அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்கிற அந்த விஷயத்துல நாங்க கவனமா தானே இருக்கிறோம். எங்க வீட்டுக்கு எந்த ஆம்பளை பிள்ளைகளும் வாரது இல்ல, எங்கட பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகளோட இருந்து பயணம் போறதும் இல்ல, அப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டும் இல்ல, கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல, நாங்க வீட்டுல வந்தா வேற வேறையத்தான் சிஆர் போட்டு வச்சுக்கோம், அது ஆம்பளை பிள்ளைகள் வந்தா அங்கே வேறையா இருக்கும். இப்படி நம்ம சொல்றோம், கதிரை வேணுமெண்டா தள்ளி போட்டிக்கலாம், கவரேஜை நாம தள்ளி போடலையே, கதவை வேணுமெண்டா பூட்டி வச்சிருக்கலாம், கவரேஜுக்கு நாம பூட்டு போடலையே, நீங்க பூட்டி வச்ச பூட்டுக்குள்ளாலேயே கவரேஜ் வழியாக ஒருத்தன் வந்து உட்கார்ந்து உங்க புள்ள மடியில கொஞ்சம் பேசுறான், நீங்க போன் வேண்டி கொடுத்திருக்கிறீங்களே, அது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து. எதுக்கு போன்? எதுக்கு இந்த போன் பாவிக்க வேண்டும்? ஒரு ஆம்பளைக்கு ஒரு பெண்ணுக்கு எதுக்கு போன்? அப்பெல்லாம் ஊருக்கு ஒரு போன் இருந்தது, அந்த போன்லயே நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தோம். புறவு கொஞ்சம் கொஞ்சமா லேண்ட் போன் வந்தது, வீட்டுக்குள்ள பெல் பண்ணும், வாசல்ல நிக்கிறவன் ஓடி போய் பேசுவான். இந்த லேண்ட் போன் வந்தா அது வீட்டுக்குள்ளதான் இருக்கும், வீட்டுக்குள்ள இருந்து வாசல்ல நிக்கிறவன் ஓடி போய் ஹலோ சொல்லுவான். இப்ப ஹேண்ட் போன் வந்துச்சு, வீட்டுக்குள்ள ரிங் ஆகும், எடுத்துக்கிட்டு வாசல போய் ஹலோ சொல்றான், ஏன்னா வீட்டுக்குள்ள பொண்டாட்டி இருக்கா. நிலைமை இப்படித்தான் போச்சு, இப்படித்தான் இருக்குது. இந்த செல் பிடிச்சவன் கையும் சொறி பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காதாம், சுரண்டிக்குத்தான் இருக்குமாம்பாங்க. அதுல டச் போன் வேற வந்துட்டா சுரண்டதுதான் வேலை, எப்ப பார்த்தாலும் போனு. போனை பாவிக்கிறது போன் பேசுறதுக்கு இல்ல, போனும் பேசுறதுக்கு என்கிற நிலைமை இன்னைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு போன் பாவிக்கிறது போன் பேசுறதுக்கு இல்ல, போனும் பேசுறதுக்கு, மற்ற எல்லாமே அதுல இருக்குதுங்க. என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு போகலாம். அதுல இன்டர்நெட்டு, இமெயிலு, வாட்ஸ்அப்பு, என்ன எல்லாமே, வைபர், ஃபேஸ்புக்கு, எல்லா விஷயங்களுமே அதுல இருக்குது.
என்ன தேவையோ அதை நமக்கு வீட்டில் கொண்டாந்து தருது. தியேட்டருக்கெல்லாம் கனவுல போக தேவையில்லை, வீட்டுக்குள்ளேயே இருந்து கைக்குள்ளேயே உலகத்தை பார்க்கலாம். என்ன கோலத்தில் பார்க்கணும், என்ன நிறத்தில் பார்க்கணும், அதையெல்லாம் எடுத்து பார்க்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறான் இந்த ஃபோனை. பின்ன வராத அனாச்சாரங்கள், அதுக்குள்ள இன்டர்நெட் ரொம்ப சீப்பாக தந்து ஒவ்வொரு கம்பெனியும் விளம்பரம் தந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் 100 ரூபாய்க்கு 10 GB சும்மா தந்துடுறோம் அப்படிங்கிறான். சிலர் வந்து நான் 2 GB தாரோம், 200 ரூபா தான் அப்படிங்கிறான். விளம்பரம் தாரோம், இரவு 12 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் நாங்கள் ரொம்ப ஃபுல் ஃப்ரீ அப்படிங்கிறான். அப்போ என்ன விடிய விடிய தூங்காத, முழிச்சுக்கிட்டே இருந்து நாசமாக போ அப்படின்ற அர்த்தம். 12 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் யாருங்க படுக்கிற, யாரும் முழிச்சுக்கிட்டு இருக்க போகிறான், முழிச்சுக்கிட்டு இரு தூங்காத, எல்லாம் கெட்டு போ அப்படிங்கிற விளம்பரம் நடந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். அப்போ முழு அனாச்சாரங்களும் இந்த ஃபோன் வழியாக வந்துச்சு. ஃபோனை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டோம், கவரேஜ் வழியாக வந்து கூட இருக்கிறான், தெரிய மாட்டேங்குது. யார் யாரோட பேசிட்டு இருக்கிறாங்கன்ற தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஓடி போனதுக்கு பிறகு தான் எழும்பி நின்று பார்க்குறோம். இந்த பெண்ணா கதவே திறக்க மாட்டாளே, வெளியவே வர மாட்டாளே, முகத்தையே திறக்க மாட்டாளே, காதை மட்டும் திறந்திருக்கிறாளே, அது உனக்கு தெரியலையா? அந்த காதல மாட்டி இருக்கிறாளே ஒரு சின்ன வயர், நமக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பெண் பிள்ளைகள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தலையாணிக்கடியில போனு, முடிக்குள்ளார வயறு போய் ஒரு ஹேண்ட் ஃப்ரீ, தலையாணிக்கும் தெரியாம ஹலோ சத்தம். இதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம பையன். நீங்க எந்த தெருவுக்கு வேணும்னாலும் போய் பாருங்க, இப்ப போய் பாருங்க, சந்தி சந்தியாக நின்றுகிட்டு பொடியும் பேசிக்கிட்டு இருக்கிறான். 12 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறான், 1 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறான். யாரோட பேசுறான், யாரோட, இன்னொரு பாய் ஃப்ரெண்டோடையா? பேசவே மாட்டேங்கிறான், நேரவாடா அப்படின்றான். இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளைக்கும் ஹலோ சொல்ல ஒரு ஃபர்தா உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. ரோட்ல எவ்வளவு கிரவுடு நிக்குதோ அவ்வளவு கிரவுடு வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்குது. ஆனா அது மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசுது, அதனால நமக்கு சமூகத்துக்கு விளங்க மாட்டேங்குது. நிறைய பேர் விழித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பாவத்தில் மிதந்துகிட்டு இருக்கிறாங்க, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல யாரெல்லாம் விதிவிலக்கு இல்லை தெரியுமா? திருமணம் முடித்தவர்களும் விதிவிலக்கு இல்லை, திருமணம் முடித்தவர்களும் விதிவிலக்கு இல்லை. புருஷன் லேட்டா போறான் வீட்டுக்கு, ஏன்னா அதுக்கு பிறகுதான் அவன் போன் பேசணுமா. இவன் லேட்டா வராதனால அவளுக்கு ஒரு லேட்டஸ்ட் கால் வருகுது, அதனால அவளுக்கும் கண்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நிலைமை இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்குது. சில புருஷன்மார் வெளிநாட்டுக்கு போய் பண்பாக பொண்டாட்டிக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு போன் வேண்டி கொடுக்கறான். போன்ல பேசினா ரொம்ப செலவாகுமே, அப்போ ஒரு இன்டர்நெட் காட்ட தூக்கி போட்டு இன்டர்நெட்ல ஒரு ஓபன் பண்ணி ஒரு ஃபேஸ்புக்கை போட்டாச்சு. இன்டர்நெட்ல என்ன செய்தாச்சு, ஒரு ஸ்கைப்பை ஓபன் பண்ணியாச்சு. இப்ப புருஷனோட முகம் பார்த்துக்கிட்டு பேச தொங்கிட்டு இருக்கிறான். இன்டர்நெட் சும்மா விடுமா? நானும் பெறையா நானும் பெறையான்னு அப்ளிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். முசுப்பாத்தியே அப்ளை பண்ணி விடுவான். புருஷன் போன் பண்ணும்போது நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் என்று உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கும். முடிய மாட்டேங்குது, அவருக்கு பொண்டாட்டிக்கிட்டே பேச மாட்டேன், முடியாம இருக்குது. எப்போ பார்த்தாலும் லைன் பிசி லைன் பிசி லைன் பிசி என்று சொல்லிக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன, நிறைய லைன்கள் வந்துகிட்டே இருக்கும். இது கூப்பிட்டு விட்ட மாதிரி இன்டர்நெட் என்பது. அப்ப இப்படித்தான் நிறைய கள்ளத்தொடர்புகள் நடந்துகிட்டு இருக்குது. என்ன காரணம், இந்த கருவி கையில கிடைச்சதுதான், ஆண் பெண் உறவு பேணப்படாததான், எப்படி தனித்திருக்க முடியும், எப்படி தனித்திருக்க முடியும், சிந்திச்சு பாருங்க. ஒரு கட்டுப்பாடு வேண்டாமா? குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலின் என்ற ஐயத்தி, நீங்க ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள், உங்கள் கண்காணிப்பு பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிள்ளைகளை நாங்க எப்படி கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பிள்ளைகளை பேக்கில் என்ன இருக்கு பார்த்திருக்கிறோமா, ரூம்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு பார்த்திருக்கிறோமா? இல்ல, ஒவ்வொருத்தரும் சொல்றது என்ற உள்ள தங்கம் உண்டு. ஆனா ஷைத்தான் தங்கம் இல்லையே தங்கங்கள், ஷைத்தான் தங்கம் இல்ல, நம்ம உள்ள தங்கம் தான். ஆனா மூணாவதா வர்றானே ஒரு ஷைத்தான், அவன் தங்கமே இல்ல, அவன் கெடுத்துருவான். நிறைய அனாச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்குது. போன் தேவையே இல்லை. இன்னைக்கு பிள்ளைகள்ட்ட நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா, ஓலவல் பாஸ் பண்ணேன்னா டபுள் சிம் போன் வேண்டி தரேங்கிறாங்க. ரெண்டு புருஷனை கையில கொடுக்கறதுக்கு சமன் அது. நம்ம பிள்ளை போன் இல்லாம இருக்கும், ஆனா கூட இருக்கிற தோழிக்கிட்ட போன் இருந்தா போதும், இவள் ஏமாளியா போய் திருவான். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அனாச்சாரங்களை பாருங்க. இன்னைக்கு நீங்க போன் வேண்டி கொடுக்க தேவையில்லை, பாய்ஸ் போன் வேண்டி கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. போனும் கொடுத்துட்டு நைட்டுக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு போறாங்க.
இன்றைக்கு அவ்வளவு அனாச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதிலிருந்து நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கண்காணிப்பாளர்களாக இருக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். என்ன நடக்குது, யாரோட பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நாம கவனிக்க வேண்டும். ஆட்டோ டிரைவர்ஸ் என்ன மன்னிச்சுக்கோங்க, ஆட்டோ ஓடக்கூடியவங்க என்ன மன்னிச்சுக்கோங்க, ஆட்டோ டிரைவர்ஸ் மாதிரி நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு பெண் தொடர்புகள், கள்ள தொடர்புகள். ஏன் இதை ரொம்ப பெண்கள் வசதியா எடுத்துக்கிட்டாங்க? ஏன் தெரியுமா, ஆட்டோ பிடிச்சுக்கிட்டு போனா ஆறு தப்பா நினைக்க போறா, ஆட்டோக்காரனுடைய போறாங்கிறது யாருக்கும் தெரியாம இருக்குது. ஆட்டோவில் போற அவ்வளவுதான், ஆட்டோக்காரனோட போறாங்கிறது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. தொடர்ந்து ஒரே ஆட்டோவில் போக போக அவங்களுக்குள்ள நெருக்கமான உறவுகள் வர வர அவங்களுக்குள்ள ரகசியங்கள் கசிய கசிய தப்பு நடந்துகிட்டே இருக்குது, தப்பு நடந்துகிட்டே இருக்குது. அப்போ ஒரு பேணுதல் இல்ல, அதுக்கிடையில ஒரு திரை இல்ல. ஆட்டோ டிரைவருக்கும் பின்னுக்கு இருக்கிறார்களுக்கும் இடையில திரை இருக்குதா? ஓடிட்டு போகக்குள்ள மழை பெய்யும், ஓடி போகக்குள்ள டயர் மாத்த வேண்டி வரும், பஞ்சர் ஆகும், பெட்ரோல் முடியும், என்னெல்லாம் தப்பு நடந்துகிட்டு இருக்குது, தவறுகள் நடக்குது. எப்படி தனியே போகலாங்கிறேன். ஆட்டோக்காரனோட ஒரு பெண்ணு எப்படி தனியே போகலாம்? ஒரு மோட்டர் பைக் காரன்கிட்ட பின்னால இருந்துட்டு என்ன டவுன்ல உடனே பொம்பளை போக மாட்டா, ஆனா ஆட்டோக்காரன் பின்னால இருந்து போவா? சின்ன கெப்பு தானே, அதுவும் அதே கெப்பு, இதுவும் அதே கெப்பு தானே, எப்படி போக முடியும்? போகாதீங்க தனியே, நீங்க ஒரு ஒரு மகரமான ஒரு ஆம்பளையோட தான் நீங்க பயணம் போகணும். அப்படி பயணம் போக வேண்டிய ஒரு தேவை வரவே கூடாது. ரொம்ப கவனிச்சுக்கோங்க, இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மகரமான ஆண்கள் இல்லாமலா இருக்கிறோம்? புருஷன் வெளிநாட்டில் ஒரு தம்பி இல்லையா, ஒரு வாப்பா இல்லையா, ஒரு மகன் இல்லையா, ஒரு நானா இல்லையா, ஒரு மாமா இல்லையா, நமக்கு மாமனார் இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்கள்ட்ட கொடுத்து அந்த காசை எடுக்கிறதுக்கு, அவங்கள்ட்ட கொடுத்து வீட்டுக்கு தேவையான ஒரு சாமான் வாங்குறதுக்கு இன்னைக்கு மனசு வர மாட்டேங்குது. யாரு பார்ப்பதற்கு அனுமதி இல்லையோ அவர் உதவி தேவைப்படுது. யாராவது மச்சினமார் தேவைப்படுது, யாரு புருஷன் நண்பர்கள் தேவைப்படுது, இந்த மாதிரி டிரைவர்ஸ் மார் தேவைப்படுது. ஆட்டோ டிரைவர் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆட்டோவுக்கு ஆசை கொடுத்தாச்சு, அவர் எல்லாத்தையும் சொல்லி தருவார், எங்க பேங்க் இருக்குது, எங்க கடை இருக்குது, எங்க சொப்பு இருக்குது, எங்க சிமெண்ட் வாங்கணும், எங்க கல்லு கோடர் கொடுக்கணும், ஆட்டோக்காரன் சொல்லி தருவான். அங்க நம்பரை கொடுத்து சொல்லுவாங்க, யாமும் செய்வோம், யாதும் செய்வோம் என்று, எல்லாம் செஞ்சு தருவோம் அப்படின்ட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, கட்டாயமாக நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அஜ்நபி மஹ்ரமி உறவு இல்லாத எந்த தொடர்புகளிலும் ஷைத்தான் நடுவுல வந்து உட்கார்ந்துடுறான். உட்கார்ந்தால் அடுத்தது அனாச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது. சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு ஆம்பளை துணை இல்லாம ஒரு பெண்ணு வெளியில போறதும், ஒரு ஆம்பளை துணை இல்லாம ஒரு பெண்ணு தைரியமாக இன்னொரு ஆம்பளை கிட்ட வேலை வாங்குறதுங்கிறதும் காலப்போக்கில் ஒரு ஆபத்தான விடயமாகும் என்கிறத எவ்வளவு சொல்லியும் நமக்கு புரிய மாட்டேங்குது. எங்களுக்கு என்ன, யார் இருக்கா, நாங்க வீடு கட்டத்தானே வேணும், புருஷன் வாரத்துக்குள்ள நாங்க கொங்குரீட்ட கொட்டணும் என்ற முடிவு எடுக்கிறாங்க. புருஷன் வரும்போது கொங்குரீட்டு கொட்டி இருக்கும், பொண்டாட்டி இருக்க மாட்டா, நடந்துகிட்டு இருக்குது. யாருக்கிட்ட சொல்லி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது? இன்னைக்கு காவிர்களோட தொடர்பா இருக்கிறது நிறைய நிறைய நடந்துகிட்டு இருக்குது. காவிர்களோட வீட்டுகளுக்கு வேலைக்கு வராங்க, அவங்க எப்படி பேசிக்கிறாங்க தெரியுமா? காவிர்கள் தங்களுக்குள்ள எப்படி பேசிக்கிறாங்க தெரியுமா? முஸ்லிம் பெண்களை லேசா அணைக்கலாமா, இப்படி சொல்றானுங்க. என்னெல்லாம் ட்ரிக்ஸ் பயன்படுத்துறான் தெரியுமா? போனை சார்ஜில் ஓட கொடுக்குறான், வீட்டுல வேலை, போனை கொஞ்சம் சார்ஜில் ஓட சொல்றான். போனை சார்ஜில் போடும்போது அதை அன்லோக் பண்ணியிருப்பான், லுக்கெல்லாம் இல்லிக்காது, இல்லைட்டா பெட்டன் அதெல்லாம் ஒன்றுமில்லை, நேர கலரிக்கு பெய்த்துடலாம் நீங்கள். அதில் மோசமான படங்கள், மோசமான வீடியோக்கள், அவனுக்கு நல்லா தெரியும். சார்ஜில் போட்ட ஃபோனை நோண்டித்தான் பார்ப்பாங்கன்னு நல்லா தெரியும். கொடுக்க இதை கொஞ்சம் சார்ஜில் போடுங்க, உங்களுக்கு என்ன தேவைங்கிற அதெல்லாம் முடியாது. எப்படி சார்ஜில் போடுறதுக்கு அவன் தருவான், நீங்கள் எப்படி வாங்குவீங்க? நீங்க ஆம்பளை இல்லாத வீட்டுல எப்படி வேலைக்கு ஒரு ஆள் எடுப்பீங்க? அவ்வளவு அவசரமாவா இருக்கிறீங்க நீங்க? புருஷனர் வாங்க வந்து நீங்க ஆளை வச்சு வீட்டை கட்டுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாதா? இன்னைக்கு எப்படி நின்றுட்டு டிசைன் சொல்றாங்க, அவன் மேல வேலைஞ்சுக்கிட்டு இருப்பான், அதை அப்படி கட்டுங்க, இதை இப்படி கட்டுங்க, இந்த நிலையை அப்படி வைங்க. ஏமா அந்த குடும்பத்தில் ஒரு ஆம்பளையே இல்லையா?
சமைச்சு வச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்துட்டு அவ வச்சு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, வச்சு சாப்பிடுங்க. அவன் வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போறான். புரிய மாட்டேங்குது நம்ம ஆக்களுக்கு. அப்ப எப்படி இந்த தொடர்பு வரும்? போனை சாட்சியில போட கொடுக்கறான், போனை நோண்டி பார்த்திருப்பாங்க, நல்லா தெரியும். எப்படி தெரியும் அது? சிரிப்போட வரும். அது போனை பார்த்துட்டு போனை தாங்கணும்னா சிரிச்சுக்கிட்டே கொடுத்துட்டு போன, என்ன பார்த்துனீங்களா, அவ்வளவுதான், கிளிக் ஆயிரும், முடிஞ்சு. உங்களுக்கு ஒண்ணு வேண்டாம், வேற தாரம் நானுங்கிறவாங்க, நாங்க சீடி எல்லாம் இருக்கம்பாங்க, முடிஞ்சு. எல்லாமே இப்படித்தான் நடக்குது. இதான் சும்மா கற்பனையா சொல்லல, இல்ல நானா கற்பனை பண்ணி சொல்லல, நான் ஒரு கவுன்சிலர், எனக்கிட்ட பாதிக்கப்பட்ட எத்தனையோ பெண்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, சூசைட் அட்டன் பண்ணவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க, வேற வழி இல்ல, தற்கொலை செஞ்சு விஷம் குடிக்க போனவள கூட்டிக்கு வந்திருக்கிறாங்க. என்னமா நடந்துச்சு என்று கேட்டா, இப்படி எல்லாம் நடந்துச்சு என்று ஸ்டார்ட் பண்றாங்க. நாங்க நல்லா தான் இருந்தோம், சாட்சியில போட போன தந்தாங்க, போன பார்த்தா கெட்டு போயிட்டேன்னா, அவன் மூலமாவே அந்த ஆசையை நான் தொடர தொடங்கிட்டேன். இப்படி எவ்வளவோ காக்குன்சாரிகள், எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் யாரு காரணம், என்ன காரணம்? அங்க வேலை செஞ்சிருக்க நல்லா தெரியும், மேல வேலை செஞ்சிட்டிருப்பான், அந்த வீட்டுல ஒரே ஒரு பையன் இருப்பான், அந்த பொடியை எப்ப பைக்கில் எடுத்துக்கு வெளியே போறானோ அப்ப தண்ணியும் யாரு கொண்டு போவா? தண்ணிய யாரு கொண்டு போவா? தண்ணிய வேலை செய்யறவன் வெயில நிக்கிறான், மேல நிக்கிறான், வேறுத்து கொட்டுறான், தண்ணி கட்ட கொடுக்காம இருக்கலாமா? மனிதாபிமானமா? நீங்க தண்ணிய கொண்டு கொடுப்பீங்க, நிமிந்து அவன் வாங்கி குடிப்பான், குனிந்து. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம்ங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம உடுப்புகள் தெரியும் இல்ல, நம்ம பெண்கள் எப்படி உடுக்குறாங்க, வீட்டில் இருக்கும் போது எப்படி இருக்கிறாங்க, எப்படி இது நடக்கும், ஏன் இது புரிய மாட்டேங்குது? அப்ப வேலை செய்யக்கூடிய வரக்கூடியவர்களோட தவறான தொடர்புகள், தொடர்பு நீங்க வைக்காட்டியும் அவனுடைய தவறான பார்வைகள், அது எவ்வளவு பெரிய ஒரு அனாச்சாரத்தை கொண்டு வரும், சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அப்ப இந்த அனாச்சாரங்கள், இந்த கலாச்சாரங்கள் நம்முடைய சமுதாயத்தில் பரவிக்கிட்டு இருக்குது என்று சொன்னால் என்ன காரணம்? நாங்க அஜ்நபி மஹ்ரமி உறவுகள் பேணல்ல, நம்மகிட்ட இஸ்லாம் இல்ல, நம்மகிட்ட மார்க்கம் இல்ல, அப்படி என்கிறதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சூரத்துல் அஹ்சாப் 33வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், பெண்களே குலைந்து குலைந்து பேச வேண்டாம், லா தஹ்தஅன பில் கவுல், பேச்சில நீங்கள் குலைந்து குலைந்து பேச வேண்டாம், ஃபயத்மு அல்லதி ஃபி கல்பிஹி மர்த், நீங்கள் குலைந்து குலைந்து பேசினால் எவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்குதோ அவர்கள் சுவைக்க தொடங்கி விடுவார்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு என்ன சொல்றான், وَقُلْنَ قَوْلًا مَعْرُوفًا, நீங்கள் தெளிவாக பேசுங்கள். நீங்க எப்படி பேசணும்? தெளிவா பேசணும் அப்படிங்கிறான். அப்ப பேச்சில குலைந்து குலைந்து பேசக்கூடாதுங்கிறது உலகம் அழியும் வரைக்கும் அந்த வசனம் பொருத்தமா இருக்கும். நீங்க செல்போன்ல பேசினாலும் சரி, நேரடியாக பேசினாலும் சரி, குலைந்து குலைந்து பேசுறது, தேவையில்லாத பேச்சு, அடுக்குமொழி பேச்சு, அனாவசியமான பேச்சு தேவையே இல்லை. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? பேச்சுக்கள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது? இந்த டிவியில காலையில ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்துருவாங்க, காலையில காலையில இந்த டிவியில ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்துருவாங்க, கண்டிப்பா ஒரு ஆம்பளை பொம்பளை தான் வந்திருப்பாங்க. வந்து இருந்துகிட்டு நீங்களும் அழைக்கலாம், அழைக்க வேண்டிய இலக்கங்கள் கடகட கடகடன்னு கீழே போடுவாங்க. இன்னைக்கு நாங்க ஒரு விஷயத்தை பத்தி அலச போறோம். சிறிய வயதில் உங்கள் மனசை தாக்கிய விவகாரங்கள் என்ன? தேவையா இது? ஏன்னா வீட்டுல வேலை வட்டி இல்லாமலாம் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இது கண்டே ரெடி ஆயிட்டு கொஞ்சம் பேர் அவங்க போன் பண்ணி, நாங்க சின்ன வயசுல அப்படி நடந்தோம், இப்படி நடந்து இன்னும் மனசை விட்டு அழியல்ல, அப்படியா? அப்புறம் அதுக்குள்ள உங்கள்கிட்ட தொடர்பு, என்ன தொடர்பு? உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குதுன்றான் அவன், உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குதே, நல்லா இருக்குதே. இல்ல, நான் ஒவ்வொரு நாளும் தேன் குடிப்பேன் பாய்வே, தேவையாரி உனக்கு இது? இதுக்கெல்லாம் பில்லு கட்டுறோம் யாரு தெரியுமா? அந்த டெலிபோனுக்கு எல்லாம் வெளிநாட்டுல கார் கழிட்டு இருக்கேன் அவங்க அப்ப,
பாவம் அவன் அந்த வெயில உருகி கொழுப்பு கரைச்சு கொண்டு இருக்கிறான். டொய்லெட் கழுவுறான், கார் கழுவுறான், ரோட்டு வேலை செய்யறான். பொஸ்ஸில கார்ல சாஞ்சி ஒரு போட்டோ அனுப்பினோடனே பிள்ளைகளுக்கு நினைப்பு வாப்பா ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. அவன் போட்டோ எடுத்தது வெள்ளிக்கிழமை ஜும்மாவில், மத்த நேரமெல்லாம் மஞ்ச உடுப்பு ரோட்டுல பார்வை கட்டோட. புரிய மாட்டேங்குது நமக்கு. அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு காசு அனுப்புறான், சும்மா சல்லடையா செலவழிச்சுட்டு இருக்கிறாங்க. ரேடியோவுக்கு போன் பண்றது, எனக்கு ஒரு பாட்டு போடுங்க. இந்த பாட்டு நீங்க யார் யாருக்காக கேக்குறீங்கம்மான்னு அவன் கேட்பான். துபாயில இருக்கிறேங்கிற வாப்பாவுக்காக போற பாட்டை கேட்கணுமே. கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா பாப்பாவுக்கு போட்ட பாட்டு. எதை கேட்கிறோம், என்ன நடக்கும், ஒண்ணுமே வழங்க மாட்டேங்க. எதுக்குடி உனக்கு இந்த பாட்டு? அப்ப போன் பண்ணி பாட்டு கேட்கறது, அந்த அறிவிப்பாளரோட அணிஞ்சு போறது, அந்த வாய்ஸை நெளித்து நெளித்து பேசுறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. பேரு என்ன? முஸ்லீம் பேரு. பாட்டு கேட்கவன் பாட்டு. பிறந்த நாள் கொண்டாட்டமா? பிறந்த நாளுக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? யாரு சொன்னது பிறந்த நாள் கொண்டாட சொல்லி? எங்கிருந்து வந்த கலாச்சாரம் இது? கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். எங்கட பிள்ளைக்கு இன்னைக்கு முதல் பிறந்த நாள், அதற்காக நாங்க ஒரு வாழ்த்து செய்தி சொல்ல போறோம். இப்படி எல்லாம் இந்த ரேடியோவுல இந்த டிவியில போன் பண்ணி தங்களுடைய மானத்தை வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய சீரழிவுக்குள்ள போயிட்டு இருக்குது. ஏன் அவளுக்கு குர்ஆன் ஓத தெரியாதா? திக்ர் செய்ய தெரியாதா? மார்க்கத்தோட இருக்க தெரியாதா? மானம் போயிட்டு இருக்குது, மானம் போயிட்டு இருக்குது. அதுக்குள்ள நேரம் கடந்த நேரங்கள், 12 மணிக்கு பிறகு, 12 மணி பிறகு ரேடியோ வேலை செய்யும். அதுக்கு வேற 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 பெயர்கள், மௌன ராகம், இதய ராகம், மனசோடு, இப்படி எல்லாம் பேரை வச்சுக்கிட்டு, அது வேற ஸ்டைல். அந்த பேச்சு அதெல்லாம் வேற ஸ்டைல், ரொம்ப மோசமா இருக்கும். கூடுதலாக முஸ்லீம்கள் தூங்க மாட்டாங்க போல இருக்குது இந்த முஸ்லீம்கள்லாம். ஏன்னா வேலை வட்டி இல்லாதவங்க தானே. ஆம்பளை எல்லாம் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, பொம்பளையில் உட்கார்ந்த இடத்துல இருந்து சாப்பிடுவாங்க. மற்ற காவிரிகள் எடுத்து பாருங்க, எல்லாரும் வேலைக்கு போகணும், அதனால நேரத்தோட தூங்கிட்டாங்க. நம்முடைய காக்காம அவன் மட்டும்தானே வேலைக்கு போற, பொண்டாட்டி முடிச்சுக்கிட்டு இருப்பா, மகள் முடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப இவ்வளவு பெரிய அனாச்சாரங்களை கவனிக்காம இருக்கிறது தப்பு. நீங்க ஒவ்வொருத்தரும் கவனிக்கணும். எதுக்கு இந்த போன் வேலை செய்யுது, யாருக்கு போன் பண்றா, யாரோடு பேசுறா அப்படிங்கறத நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்குது. இப்ப வீட்டுக்கு மிஸ் பண்ணி கோல்கள் வந்துகிட்டே இருக்குது. நம்பர் எடுத்துக்கிட்டே காணுவ, அதுக்குள்ள மாத்திக்கிட்டே காணுவ. யாருக்கிட்ட எல்லாம் நம்பர் எடுப்பாங்க? இந்த ரீலோட் பண்ற குரூப்பு கிட்ட நம்பர் கேட்பாங்க. மச்சான், நல்ல லேடிஸ் நம்பர்கள் வரந்தா தரணும், ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு. இப்படி பேசுவானுங்க. ஓஹோ, நான் ஒரு நாள் சலுங்கடையில முடி வெட்டுறதுக்காக போய் நிக்கிறேன். ஒரு 13-14 வயசு போடிய ஒருத்தனுக்கு கழுத்துல சீலையை போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு ஹிந்து வெட்டிட்டு இருக்கான். பக்கத்துல அவரை கூட்டாளி, அதே சேம் ஏஜ், ரெண்டு பேரும் என்ன கவனிக்கல. இவன் கேக்குறான், அவன் மச்சான் நான் அண்டு தந்த நம்பருக்கு அடிச்சு பார்த்தேன் கேட்க, பேசாம கேட்டுக்கிட்டு. அது கொழுவல் அவர் முதல் தந்த நம்பர் நல்லா செட் ஆகிட்டான். அவள் இப்ப ஃபுல்லா கதைக்கு அல்லங்க, டோ ஏண்டன் இவனை காணல கூட நின்றவன் ஓடித்தான். எப்படி எல்லாம் பில் பண்றான் பாருங்க. 10-14 வயசு பொடியன்னு நம்பர் தந்தானா அடிச்சு பார்த்தேன் கேட்கான். சும்மா அந்த பெண்கள் நம்பரை எல்லாம் வச்சுக்கிட்டு யாரெல்லாம் வேலை பண்றான் தெரியுமா? சும்மா டயல் பண்ணி பாக்குறது. தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற தத்துவத்தை கச்சிதமாக பின்பற்றுவானுகள். அடிச்சு பாக்குறானு. அப்ப நம்ம பெண்களும் அதுக்கு ஏற்ற மாதிரியே போயிட்டு இருக்காங்க. கோல் எடுத்தோடனே சொல்ற, இல்லையே இது அவர வீடு இல்லையே, அப்ப இது யார வீடு, அது என்னத்துக்கு உங்களுக்கு, இல்ல சொல்லுங்களேன், நீங்க போன சொல்லுங்க, சொல்லுங்க நீங்க போன வைங்களேன், சொல்லுங்க உங்க பேரை மட்டும் சொல்லுங்களேன். பேரெல்லாம் சொல்ல முடியாது, இப்ப என்னம்பா, நீங்க போன வைங்கம்பா, இவ கொஞ்சம் சொல்லுங்க மேடம், அப்படி நீங்க போன வைங்கம்பா, இவ அவனுக்கு நல்லா தெரியும் இவன் போன வைக்கவே மாட்டான். அவன் என்ன தேடி வைக்கிறது, உன் போன்லயே ஒரு சிவப்பு பட்டன் இருக்கு, அமுக்கினா நிக்க போகுது. அப்ப அவனை வெய்யி 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 வெய்யன்னா என்ன அர்த்தம், உனக்கு வைக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அதில் தான் தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருக்கிறான். அந்த பெண்ணுகிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம்னு அவனுக்கு நல்லா தெரியுது. அதுல குலைந்து குலைந்து பேசுறது வேற. நீங்க யாரு, உனக்கு எதுக்கு அது, உனக்கு எதுக்கு அது. ஒருத்தன் கோல் பண்ணுவான், உங்க காக்கா ஆக்கப்பான், உங்க வாப்பா ஆக்கப்பான், இருக்கிறா இல்ல அவ்வளவு வெய்யி, இல்லையே நீங்க யாரு, அவ்வளவுதான். அவன் வீட்டை வந்து நிப்பான்,
உனக்கு என்னத்துக்குன்னு கேட்கறானா? அவன் ஆறா இருந்தா உனக்கு என்ன? உனக்கும் வந்த போனா இல்லையே வெய்யே எதுக்கு இது? அப்ப இப்படி மிஸ் பண்ணி போனுகள் வாராது. இப்படி மிஸ் பண்ணி போனவர் சில பிள்ளைகளுக்கு காசுல நம்பர் எழுதி விடுறாளுங்க. எதுக்குடி உனக்கு? கடையில் சும்மா ஒரு 50 ரூபா காசு வேணா அதில் ஒரு பொம்பளை பிள்ளையோட பேர் போட்டு டெலிஃபோன் நம்பர் இருக்குது. அப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம? அப்ப இப்படி போனை வெளியில கொடுக்கறது, போன் நம்பரை வெளியில கொடுக்கறது. சில டியூட்டர்களை சில இதுகள் நடக்கும், சில டியூஷன்கள் நடக்கும். சில பிள்ளைகளுக்கு ஏலவல் படித்த பிள்ளைகளுக்கு 3 நாள் பயிற்சி பாஸ் ஆகி அப்படி இப்படியே நடக்கும். நடந்தா நீ நம்ம பிள்ளைகளும் என்ன போவோம், அவுட்டில் நடத்துறாங்க, எப்படி படிக்கிறேன்னு சொல்லி தராங்க. ஏலவல் எடுத்த பிள்ளைகள் தொடர்ந்து மேற்படிப்புக்காக என்ன செய்யணுங்கிற ஆலோசனை தாராங்க. சரி போவோம். போனா அங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல உங்க பேரு, உங்க டெலிபோன் நம்பரு, எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க, என்ன ஊரு, அட்ரஸ் எழுதி சொல்றாங்க. எதுக்கு உங்க ஃபோன் நம்பர்? அதுல இருந்து மிஸ் ஆகுது. எப்பவுமே பெண்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த போன் நம்பரை தேவையில்லாத ஆக்களுக்கு கொடுக்க கூடாது. எப்படி கொடுக்க முடியும்? அது ஸ்கூல், அது டியூட்டர், அது மேனேஜர். மேனேஜர் நல்ல மாதிரி இருப்பார். மேனேஜரை கூட்டாளி கண்ணால களவெடுப்பார். அவ்வளோ. அப்ப இந்த மிஸ் கோள்கள் வருது, தேவையில்லாத மிரட்டல் கோள் வருது. இப்படி கோள்கள் வந்து நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய என்னட்டு ஒரு பிள்ளையோட சூசைட் பண்ண போன பிள்ளையோட கொண்டு வந்தாங்க. என்ன, அந்த பிள்ளைக்கு ஒரு போன் வந்திருக்குது. கலியா முடிச்ச வழி இருக்கு, கலியா முடிச்சு புரியும் படி நாட்டில் அவளுக்கு ஒரு கோல் வந்திருக்குது. திடீரென்று பாப்பாவோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு, திங்கக்கிழமை ஆபரேஷன். ஹலோ, யாருக்கு எடுத்திருக்கிறது? இந்த விஷயத்தை சொல்லக்கூட ஒன்னும் செய்யணும். பாப்பாக்கு ஆபரேஷன், உயிர் போற கட்டமே. ஹலோ, நீங்க யாருக்கு எடுத்தேன்னு தெரியா பாப்பா? தப்பா எடுத்துட்டீங்க. அப்ப இன்னாருடைய வீடு இல்லையா? இல்ல, சாரி, வச்சுட்டேன், அவ்வளவுதான். பரவாயில்ல, கொஞ்ச நாள் எல்லாம் திரும்ப கோல். ஹலோ, அன்றைக்கு நான் ஃபோன் பண்ணி வாப்பா ஆப்ரேஷன் சொல்லியிருந்தேமே, என்னமோ சொல்ல தோணிச்சு, ஆப்ரேஷன் சக்சஸ், இன்னைக்கு டிக்கெட் வெட்டிட்டு போகிறேன் வீட்டுக்கு, ஜசாக்கல்லா ஹைரா. அவ்வளோதான், வேற ஒரு பதிலும் எதிர்பார்க்கலாமே. திரும்ப என்ன, கொஞ்ச நாளையில் திரும்ப கோல் வருது. கோல் வந்தோன்னா என்னமோ தெரியலங்க, வாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போனது சொல்லுப்பட்டுச்சு தவறுதலா, அது என்னமோ நீங்க துவா செஞ்சிருப்பீங்க போல இருக்குது. வாப்பா குணமடைஞ்சா மாடு ஒன்று அறுத்து கொடுக்குறேன்னு நேச்சு வச்சோம், ஒரு பங்கு இறைச்சி உங்களுக்கும் தரணும்னு மனசு சொல்லுது. நீங்க விரும்பினா அல்லாக்காக எடுப்பீங்களா? விரும்பினா எடுப்பீங்களா? நீங்க யாரு என்ன விடமெண்டெல்லாம் தெரியாது, விரும்பினா எடுப்பீங்களான்னு. நல்ல மனுஷனா இருக்கானே, சரி அனுப்புங்கண்டாவா. சரி, அப்ப அட்ரஸை சொல்லுங்கண்டானா. அட்ரஸை கொடுத்துட்டாவா, கடையில் 1 கிலோ இறைச்ச வேண்டி கொடுத்து விடுவீதான். இப்ப அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டானா? அதிலிருந்து பேசி 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 டைம் பாஸ் பண்ணி, அப்ப உங்களை பத்தி சொல்லுங்களேன், அவரை பத்தி சொல்லி, அவட புருஷனை பத்தி சொல்லி, எல்லாம் நல்லம் புருஷன் நல்லம் நல்லம் நல்லம்னு சொன்னா புருஷனை விட இவன் நல்ல மாற மாதிரி போயிட்டான். என்னண்டா நீங்க என்ன, அன்றைக்கு 3 தரம் போன் பண்ணி என்ன செய்யறீர்கள், என்ன வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கே, காய்ச்சலாண்டு கேட்டிருக்கீள். என் புருஷன் போன் பண்ணி 3 நாளா போயிடுச்சு, குறைய சொல்லிட்டாவா? அது சில ஆம்பளைல அப்படித்தான். இவர் அவன் மோசம், அது ஒழுங்கு அலாலா பொண்டாட்டி வச்சிருக்கானே அவன் மோசம், இவர் தங்கமா. அவளை வந்து அங்கம் எல்லாம் போயிட்டு அந்த தங்கத்துக்கிட்ட அவ்வளவு அதை காட்டி அவன் மிரட்டுறான். இந்த அங்கங்களை உங்க தங்கத்துக்கு அனுப்பாம இருக்கணுமா இருந்தான், நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வந்தே ஆகணும்ன்றான். இதுக்கு மேல அவளால வாழ முடியல, சூசைட் பண்ண போய் தப்பிட்டான். இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, விளங்க மாட்டேங்குது. ஏமாந்து போறதுல முன்னுக்கு நிக்கிறாங்க நம்ம பெண்கள் சமூகம். அவங்கள்ட்ட ஒரு பலவீனம் தெரியுது, அதை வச்சு அவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆண்கள் சமூகம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு ரொம்ப ஈஸியா போச்சு, இன்னைக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. முதல் வேலி இல்ல, மதில் இல்ல, இப்ப மதில் இருக்கு, வேலி இருக்கு. ஆனா முதல் போகாத இடங்களை எல்லாம் இன்னைக்கு போயிட்டே இருக்கிறான். வாப்பா மடியில மகள் படுப்பா, மகள் மடியில அவன் வந்து படுக்கான் கவரேஜ் வழியாக. பாப்பாவுக்கு வழங்க மாட்டேங்குது. இதுக்குள்ள சைனாக்காரன் ஒரு போனை கண்டுபிடிச்சிருக்கான்,
என்ன போன் செட்டிங்க வச்சா என்ன வாய்ஸ்ல வெளியில போகணுமோ அந்த வாய்ஸ்ல வெளியில, ஒரு ஆம்பளை பேசினா பொம்பளை வாய்ஸ்ல வெளியில வரணும். செட்டிங்க கொடுத்து வச்சா வந்துகிட்டு அதுல கேட்கும், 60 வயது கிழவியா, 20 வயசு குமரியா, 5-6 வயசு சிறுமியா, செலக்ட் பண்ணிவிட்டா வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்சு. அப்போ ஒரு பையன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பொம்பளை வாய்ஸ்ல போன் பண்ணிருக்கான், அது வாப்பா தூக்கிருக்கா, நான் பாத்திமா பேசுறேன், மகளுக்கிட்ட கொஞ்சம் கொடுங்களேன்னு. அழகான ஒரு பெண் குரல். வாப்பாவே கேட்டீங்க, எங்கள்கிட்ட பேச மாட்டேயா? அவனும் எத்தனை பேரை லவ் பண்றது, பாப்பாவையும் லவ் பண்ணி மகளையும் லவ் பண்ண, இப்படி எல்லாம் இழிச்சவன் எல்லாம் இருக்கிறான். ஆனா எவ்வளவு பெரிய மோசமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே தெரியுமா. அப்ப போதா குறைக்கு இந்த போன்ல அந்த செட்டிங் வேற வந்துட்டா அனாச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்குது. யாரையும் நம்பாதீங்க. உங்களோட பிள்ளைக்கு போய் பொம்பளை பிள்ளை ஃப்ரெண்ட் இருக்குது, அதான் கோல் எடுக்குதா? மகள் அதை வீட்டை வந்து பேச சொல்லுங்க, இந்த போன் எல்லாம் தேவையில்லை. மகள் அதை வீட்டை வர சொல்லுங்க, இந்த போன் எல்லாம் தேவையில்லை. இப்படி ஸ்கூலுக்கு போக மாட்டான் ஒருத்தன். ஏ அடுத்த அண்டைக்கு அந்த ஸ்கூல் பிள்ளையோட வீட்டை போய் கொப்பிய கொஞ்சம் கேட்கறதுக்கு போங்க. போய் கதவை தைரியமா போய் கதவை தட்டுவான், என்ன தம்பி நான் இப்படி உங்களோட மகளை கிளாஸ், நேத்து நான் ஸ்கூல் போகல, சயின்ஸ் பாடம் நடந்துச்சான்னு கொஞ்சம் கேளுங்களேன். மகள் சயின்ஸ் பாடம் நடந்துச்சா? ஓ அப்ப அந்த கொப்பிய கொஞ்சம் தாங்க. ஏண்டா அவங்க வகுப்புல வேற ஆம்பளை பிள்ளைகள் இல்லையாடா? அப்படி கேட்க இந்த உமாக்கு தெரியாது, நம்பிடுவான். தம்பி உள்ளுக்கு வாங்கல, டீ குடிக்கல, அவன் புள்ள கொப்பிய கூட கொப்பிய கொடுத்துருவா. 100 தாள் கொப்பி 101 தாள் கொப்பியா திரும்ப வந்து சேருது, ஒரு தாள் முளைக்கும். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு திட்டமிட நடந்ததுன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு அஜினபி மஹரமே உறவு போன்ற விஷயத்த கவரேஜிலத்திலையும் கவரேஜ் வழியிலையும் கச்சிதமா பின்பற்றிக்கிட்டு இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க? ஒரு ஆம்பளை உங்க ஆண் துணை இல்லாம நீங்க யாரையும் வீட்டுக்குள்ள எடுத்துடாதீங்க. அப்படி நீங்க எடுக்கிறதா இருந்தா நீங்க முதல்ல உங்க ஊருக்குள்ள இருக்கிற உங்களுக்கு அனுமதியான ஒரு ஆளுகிட்ட அதை பொறுப்பு கொடுங்க, அவங்க மூலமாக அதை செஞ்சுக்கிட்டு இருங்க. ஆண்கள் ரொம்ப ரோஷம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்கள் ரோஷம் உள்ளவராக இருக்கணும். வீட்டுல வந்து ஓடாய் வேலைஞ்சிட்டிருப்பான், அவன் கதவு ஜன்னல் போட்டுட்டுப்பான், இவரு கிளம்பி வேலைக்கு போயிட்டுருவா, கதையெல்லாம் பண்ணி கொடுத்து மத்தியானம் இருந்து சாப்பிட்டு கதவெல்லாம் ஒழுங்கா பூட்டி கொடுத்து போட்டு தான் போகணும். அவன் போயிட்டுருவான், அவன் வரும்போது கதவெல்லாம் பூட்டி தனிக்கும், இவங்க தானே இருக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. அப்ப நீ இருக்கணுமே. வீட்டுல ஒரு மனைவி இருந்தால் அந்த மனைவியோடு இன்னொரு ஒரு ஆம்பளை இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? என்ன நினைச்சிட்டு இருக்கான்? என்ன அவுலியாக்களை வானத்துல இருந்து இறங்கினாக்களையா பண்ணி வச்சுக்கணும்? எல்லார்ட்டையும் சைத்தான் வந்துடுவான். புரிய மாட்டேங்குது. கூட்டாளிமார் கூட்டாளிமார் உங்களோட தான் இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள வந்த திரைக்கிஞ்சால தான் இருக்கணும். ரோஷம் இல்லாத மாப்பிளமார் எல்லாரும் அப்படியே வாசல வந்தது, டீ 4 டீ கொண்டா அண்ணன், அவன் கொண்டா அந்த டீயை வச்சுட்டு எப்படி சோமரிக்காவா அவங்கள வாய், அதை அவட வைஃப் கிட்ட கேட்கிறான், என்ன அவர்கிட்ட கேட்கிறேன், ஓ நல்லா இருக்கா அவன் கேட்டேன்னு சொல்ல சொன்னாங்க, அறான் சொல்லி இருக்க மாட்டாள் அவள், கேட்டேன்னு சதான் சொல்ல சொன்னாங்க, உங்களை பத்தி தான் நல்லா கதைப்பாங்க எப்பயும். அவன் போன் பண்ணுவான், இங்க உங்களை கூட்டாளி வந்திருக்கார், எங்க நிக்கீர், நான் மார்க்கெட்ல நிக்க, நான் வந்துடுவேன், எவ்வளவு தூரத்துல நிக்கிறேன்னு பார்க்க கேட்டிருக்காள்? அந்த பையனுக்கு விளங்குது இல்ல, அந்த ஆளுக்கு விளங்க மாட்டேங்குது, எவ்வளவு தூரத்துல நிக்கிறேன்னு பார்க்க கேட்டிருக்கிறான். அப்ப இப்படியே வந்து பேசி டீ ஊத்தி கொடுத்து இப்படியே இருந்த என்னங்க இது உறவு? ஒரு வீடு என்றால் அதுல அஜினபி மஹரமி உறவு பேணப்பட வேண்டும். நமக்கு எவ்வளவு பெரிய உயிர் தோழனாக இருந்தாலும் நமக்கு தான் தோழன், நம்ம மனைவிக்கு தோழன் கிடையாது. நம்ம மனைவிக்கு தோழம் கிடையாது. வீட்டுக்கு வர விருந்தாளிகள் ஆண் வேறு பெண் வேறு தான் இருக்க வேண்டும். அதுல கலப்பு வந்துச்சு, நம்முடைய சமுதாயத்தின் அனாச்சாரங்கள் கலாச்சாரங்கள் அப்படியே மாறி போய்த்திரும் பாருங்க, அனாச்சாரங்களாகவே போய்த்திரும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக நாங்க இருக்க வேண்டும். அப்ப இந்த போன் பேசுறது, வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த உறவுகள், எப்படி நாங்க கணவ மனைவி எப்படி நடந்துக்கிறோம் என்கிற இந்த உறவுகள், இதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்தால் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த அனாச்சாரங்கள் இருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். அடுத்தது நம்முடைய பெண் பிள்ளைகள் படிப்புக்காக டியூட்டருக்கு அனுப்புறது,
எழுத்தறிவித்தவன் கடவுள் என்று சொல்லி இந்துக்கள் சொல்லுவாங்க. அதாவது ஆசிரியரை ஒரு கடவுளா மதிக்கிறாங்க இந்துக்கள். ஆசிரியர்களாலேயும் சில தவறுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. தப்பு நடக்கிறதுக்குங்கிறதுக்காக அந்த இனத்தை நான் சாடல. ஆட்டோ டிரைவர்ஸ் இல்ல தவறு இருக்குதுங்கிறதுக்காக எல்லா ஆட்டோ டிரைவரையும் நான் பிழை சொல்லல. ஆசிரியர்களிலும் தவறு செய்யறாங்கிறதுக்காக ஆசிரியர்களை எல்லாம் நான் தவறு செய்யல. தப்பு எல்லா இனத்திலையும் நடந்துகிட்டு இருக்குது. டியூஷன், தேவையில்லாத நேரங்களில் டியூஷன், சின்ன சின்ன பெண் பிள்ளைகளுக்கு இரவு டியூஷனா, நைட் கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ். நான் கேட்கறேன், எதுக்கு கம்ப்யூட்டர் தேவைன்னு நான் கேட்கறேன். இந்த பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் படிச்சு கொடுக்குறீங்களே, எதுக்கு படிச்சு கொடுக்குறீங்க? ஒரு தேவை வரும்போது கம்ப்யூட்டர் படிக்கணும். ஒரு தேவை இருக்கும்போது, இப்ப 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் எழுதி முடிஞ்சிட்டேன்னு வைங்களேன், நோட்டீஸ் அடிப்பாங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ் லெஸ் பண்ணுவாங்க, 15,000 ரூபாய் போட்டு லெஸ் பண்ணி வெறும் 2,000 ரூபாய். என்ன நடக்கிறது? 13,000 ரூபாய் ஆதாயம். இல்ல, 2,000 ரூபாய் நட்டம். நான் ஒண்ணு தேவை இல்லையா? அப்படி ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் தேவை 5ஆம் ஆண்டு படிச்ச பிள்ளைக்கு? கம்ப்யூட்டர்ங்கிறது போன் மாதிரிமா, எப்ப கையில வருது அப்ப அதெல்லாம் செஞ்சுட்டு போகலாம், அதெல்லாம் படிக்க தேவையில்லை. அப்ப இந்த கம்ப்யூட்டர்லாம் எல்லா அனாச்சாரங்களும் நடக்குது. அப்ப நைட் கிளாஸ்கள், நைட் கிளாஸ்கள் என்ன நடந்துகிட்டு இருக்குது? பொம்பளை உண்மைக்காரி ரோட்டில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா, என்ன பார்க்க, மகளை காண ஏசாக்கும் பாங்க வளைஞ்சிட்டு, எங்க ஒன்று நைட் கிளாஸ் போனேன், அவன் லேட்டாக வாங்குறான், லேட்டாக வந்து மாதிரி விஓஜியை சந்திக்க அடுத்த ஆண்டு காலத்தில் போகிறான். இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பிள்ளைகள் கிளாஸுக்கு போகுதா? தேவையா இந்த கிளாஸ்? யார் கண்ணு முன்னால் நடக்கணும் அந்த வகுப்பு? நம்ம கண்ணு முன்னால் நடக்கணும், இல்லாட்டி அப்படி ஒரு படிப்பு தேவையே இல்லை. பின்னால் ஒரு பெரிய ஒரு ஆபத்து வர்ற ஒரு படிப்பு நமக்கு தேவையா? தேவையில்லை. எனவே சமுதாயத்தில் ரொம்ப பெரிய அனாச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்குது. காரணம், அஜ்நபி மஹ்ரமி உறவு பேணப்படவில்லை. அந்த அஜ்நபி மஹ்ரமி உறவுகளை, இந்த எல்லா உறவுகளையும் நாங்கள் கச்சிதமாக பேணினோம் என்றால் நம்ம சமுதாயத்தில் எவனும் எந்த அனாச்சாரமும் செய்ய முடியாது. ஆண்களும் தான் பெண்களும் தான் இந்த அனாச்சாரங்கள் என்று தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் கடைசியாக நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அது மட்டும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான், சாரிஉ வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னா அர்லுஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஈதத் லில் முத்தகீன். அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து முன்னேறுங்கள். அந்த சொர்க்கத்தின் விசாலம் வானங்கள் பூமி அளவு, அது இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவே நானும் நீங்களும் இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹான தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பி.